Christians, chapter 3, verse 6. In Tamil, la vaasinga kekkalam. தேட ஒரு காலம் உண்டு, மறுபடியும் தமிழ்ல வாசிக்கணும். தேட ஒரு காலம் உண்டு, இலக்க ஒரு காலம் உண்டு, இலக்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில காலகட்டங்கள்ல சில காரியங்களை தேடி போறோம், சில ஆசீர்வாதங்களை தேடி போறோம், அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு சில காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுகிறோம். We lost our blessings. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லி நம்ம ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். Hallelujah. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. பிறகுறதுக்கு ஒரு காலம், இழக்கிறதுக்கு ஒரு காலம். சொல்லுங்க, பிறகுறதுக்கு ஒரு காலம், இழக்கிறதுக்கும் ஒரு காலம். Hallelujah. நம்ம ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது நம்மளுக்கு நிச்சயமா தெரியும் அது தேவன் தான் தருகிறார். யார் தருகிறார்? தேவன் தான் நம்ம இடத்துல கொடுக்கிறார். Hallelujah. ஆனா நம்ம ஆசீர்வாதங்களை இழந்து போகும் பொழுது யாரு நம்ம எடுத்துட்டு போறான்? விசுவாசம். ஏன்னா யோவான் 10:15 சொல்லப்பட்டிருக்குது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழைக்கும் ஒரு காலத்துல சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அதெல்லாம் நம்ம இழந்துட்டு நினைக்கிறோம். வருத்தப்படுறோம், முறுமுறுக்கிறோம், ஏன் ஆண்டு இப்படி செய்து விட்டார், ஏன் ஆண்டு எடுத்து விட்டார், அவர்களும் கோபமாய் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அது நன்மைக்காக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக என்று சொல்றீங்க, அநேகருக்கு வந்திருக்க அநேகர்கள் ஏதோ ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில தொலைச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை தொலைச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க இழந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு காசு சொல்றாரு, நீங்க இழந்ததை பார்க்கணும் மேலான கருத்தை கத்தவங்க தரப்போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க இழந்தது ஒரு சந்தோஷமா இருக்கலாம், உங்களோட மரியாதையா இருக்கலாம், ஒரு கனமாக இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், நீங்க அதிகமா நேசித்த ஆட்களாக இருக்கலாம், இல்ல எது வேணாலும் இருக்கலாம், அதுக்கு பதிலாக கர்த்தர் ரெட்டிப்பாய் உங்களுக்கு தரப்போகிறார். There is a good thing hidden behind that. Hallelujah. அப்ப எதெல்லாம் நீங்க தொலைச்சீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்குது என்ன இருக்குது? ஒரு நன்மை இருக்குது. Hallelujah. நீங்க பிலிப்பியர் 1:6 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 1:6. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 1:6. அதாவது நக்கிரியை துவங்கினவர் முடிவு பரியந்து. உங்களை நட்கிரியை துவங்கினவர் முடிவு பரியந்தும் உங்களை நடத்திடுவார்.
விசுவாசத்தை தீமைக்குதான் கொண்டு வந்திருக்காரு உங்க வாழ்க்கையில, ஆனா முடிவுகளுக்கும் கர்த்தர் கூடவே இருக்க போகிறார். ஹாலேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கை, இந்த பரிசுத்த வாழ்க்கை தேவன் உங்களுக்கு துவங்கி இருக்கிறார். அது முடிவு பரியந்தம் கர்த்தர் கூடவே இருக்க போகிறார். ஹாலேலூயா. அது முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார். நினைக்கிறீங்களா? அப்படியே கைவிட்டோம் நினைக்கிறீங்களா? கைவிட மாட்டார். முடிவு பரியந்தம் கர்த்தர் கூடவே நடத்த போகிறார். ஹாலேலூயா. ஆக நீங்க எதை இழந்தாலும், எதை நீங்க தொலைச்சதும் இயேசு விட்டு நீங்க பிரிந்து போக முடியாது. இயேசு விட்டு நீங்க பிரிந்து போய் நிறைய கிழமை வாழ்க்கையில வரும். சில காலங்கள் இருக்கும், அப்புறம் காணா போயிடும். சில காலங்கள் வரும், அப்புறம் காணா போயிடும். ஆனா இயேசு நீங்க மட்டும் பிரியவே மாட்டீங்க. ஏன்னா உண்மையான பொக்கேஷன் வருதும். இன் எவ்ரி சீசன் யூ கேன் சீ சம் நியூ திங்ஸ். ஒவ்வொரு காலங்களையும் ஒரு புது கருத்தை நீங்க பார்க்கலாம். அது சில நாட்கள் இருக்கும், பிறகு அது இல்லாமல் போய்விடும். ஆனா எப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ கடைசி வரும் இயேசு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. உங்களோட பாடுகள், உங்களோட பிரச்சனைகளும் கூட நிரந்தரம் கிடையாது. சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது. இயேசு ஒருவரே நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமா எதை உங்க வாழ்க்கையில ஆரம்பித்தாரோ அது முடிக்கிற வரைக்கும் உங்களை விடவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை விட மாட்டார். இயேசு அவங்களை கட்டாயப்படுத்துகிற தேவன் இல்லை. உங்களை இழுத்துட்டு இழுத்துட்டு போற தேவன் இல்லை. அன்பால உங்களை அணைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்ய தெரியுமா? எதனா இப்ப நீங்க இழந்துகிட்டு இருக்கிறீங்களோ, வாட் எவர் இப்ப யூ ஆர் லூசிங் டுடே, பி ஜாய்ஃபுல் ஓவர் தட். அது குறித்து நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். நிச்சயமா அது கஷ்டமான ஒரு காரியம், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். நீங்க சில காரியத்தை இழக்கும் பொழுது அதை நல்லா உடைச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்ப அது இல்லாம போகும் பொழுது நீங்க ரொம்ப வேதனைப்படுவீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதெல்லாம் நீ இழக்கிறியோ அது சந்தோஷமாய் என்ன. சந்தோஷமாய் என்ன? அவ்வளவு சோகமா இருக்கிறீங்க, சந்தோஷத்தையும் காணும். இது ஒரு பேட் நியூஸ் போல இருக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இப்படி இருந்தா அது செய்தியை முடிக்க முடியாது. கொஞ்சம் சந்தோஷமா கேளுங்க செய்தியை. ஹல்லேலூயா. பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டு எடுத்து வாசிங்க. அங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்றார். பிலிப்பியர் பிலிப்பியர் சாப்டர் 3 வெர்ஸ் 8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே அறிகிற அறிவின் மேன்மைக்காக மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருங்க. படிச்சு முடிச்சீங்களா? பாருங்க, what is more, I can't say everything in loss because of the suppressing worth of knowing Christ Jesus, my Lord, for whose sake I have lost all things, I consider them garbage that I may gain Christ. Hallelujah. நான் எதெல்லாம் தொலைச்சனோ அது என் குப்பை என்று என்றென்றேன். இயேசுவை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. அப்ப உங்க வாழ்க்கை ஒவ்வொரு காலக்கிலையும் ஒரு காதை இறக்கும் பொழுது ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஒரு காரியம் ஒருத்தர் விலகும் பொழுது நீங்க ஒரு அடி இயேசுவை நெருங்கி வரீங்க. ஒரு காரை ஒட்டும்போது ஒரு அடி இயேசுவை நெருங்கி பாருங்க. ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குதோ அதை ஒட்டி விலகுதோ, அது விலகும் பொழுது ஒரு அடி மண்ணுக்கு போறீங்க இயேசு கிட்ட. அங்க போறீங்க. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? இன்னைக்கு இது கொஞ்சம் டீப்பா தான் இருக்கும். ஹல்லேலூயா. So when you lose something is because God is drawing you closer to him. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க அதுக்காக சந்தோஷப்படணும். அதான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா இதெல்லாம் இழந்தனும். அதை குறித்து நான் சந்தோஷப்பட்டாலும் கத்துக்கு நெருங்கி போயிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி ஒரு மூன்று விதமான காலத்தை நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல சில ஆட்கள் தொலைத்ததை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பிறகு என்ன நடந்தது பார்க்க போறோம். முதலாவது பார்த்தா பேதுருவும் மீனின் வயதுனோட காசு ஒன் காயின். நீங்க மத்திய 17 அதிகாரம் 24 27 மத்திய 17 அதிகாரம் 24 27 வசனம். அவர்கள் கப்பர் நகுமில் வந்த போது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் வரிப்பணம் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். பேதுரு பார்த்து கேட்கிறாங்க, யாரே தேவ ஆலயத்திற்கு வரிப்பணம் வாங்குவாங்க என்ன மெட்டீரியல்ஸ் பண்றதுக்கு? அவங்க வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி, ஐ மீன் பேதுரு பார்த்து, பேதுருவே உங்க போதகர் வந்து வரிப்பணம் கொடுக்கறது இல்லையா அப்படின்ட்டு. அவங்க டெக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. படிங்க. வரிப்பணம் கொடுக்க மாட்டாரா அப்படி பேதுரு கேட்டிருக்காங்க. அப்ப அவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இவன் வீட்டு உள்ளுக்கு வரும் பொழுது
பாருங்க நம்ம பேசுகிறதுக்கு முன்பாகவே படிங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? உனக்கு எப்படி தோன்றுது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாகாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பார் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க இந்த மனுஷன் பேதுரு உள்ளுக்கு வந்து இயேசுக்கு சொல்றதுக்கு முன்பாகவே வரிப்பணத்தை குறித்து இயேசு பேசுகிறார். அப்ப சகலத்தையும் அறிந்த தேவன், நோட் பண்ணிக்க, எல்லாத்தையும் அறிந்த தேவன், நடந்த காரியத்தையும் நடந்துகிட்டு இருக்கிற காரியத்தையும் நடக்க போற காரியத்தையும் இயேசு அறிந்திருக்கிறார். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நடந்த காரியம், உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற காரியம், நடக்க போறதையும் இயேசு அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் கண்ணுக்கு எதுவுமே மறைந்தது கிடையாது. ஹல்லேலூயா. Because Jesus is an all-knowing God. எல்லாம் அறிந்த தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க ஒரு காரியத்தை நம்ம வரிப்படுத்தி பேச வரணும்ல. இப்ப பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நீ இங்கேருந்து போயிட்டு மீன்ல பித்தூரியில போட்டு சார், மீன் கடல்ல பித்தூரிய போடு. பித்தூரிய போடும்போது முதல் மீன் வரும், அந்த மீன் வாயில இருக்கும் ஆசை இருக்கும், என்ன இருக்கும் ஆசை இருக்கும். இயேசு பொதுவா நீங்க போ, அந்த கழுதை இருக்கும், அந்த கழுதை கட்டை அழுத்து எடுத்துட்டு வா, யாராவது கேட்ட எஜமானி கேட்டான்னு சொல்லுவாரு. இல்லாட்டின்னா ஒரு மேற்பட்டாரிக்கு போ, அங்க போயிட்டு நம்ம ராபஜன் காயத்தப்படுத்தணும் சொல்லி எஜமானும் கொடுப்பாங்க. இது வித்தியாசமா இருக்கு. எப்போதும் சொல்லுவாரு, அது கரெக்டா நடக்கும். எப்பவுமே அவர் பேசினாலும் யாருக்கும் பயபடி இருந்து கிடையாது. டிசைபிள் யோசிப்பாங்க, இது எப்பவுமே அவங்க போய் பார்த்து பேசினாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த தடவை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இயேசு சொல்றாரு, நீ கடல்ல போயிட்டு ஒரு தூட்டிய போடு, முதல் மீன் மாட்டும், அந்த மீன் வாயில என்ன இருக்குமா, அந்த காசு எடுத்து போட்டு உனக்கும் எனக்கும் பேர் வரிப்படுத்த கட்டியிரு. ஹல்லேலூயா. இப்ப பேதுரு யோசிச்சிருக்கலாம் இல்லையா, என்ன யோசிச்சிருக்கலாம், இயேசுக்கு எப்படி தெரியும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். ஏன் பார்க்க போனா கீழே ரோட்ல கடிக்கலாம், ரோட்ல கடக்கலாம், கடல்ல மீன் வாயில எப்படி இருக்க முடியும், எப்படி இந்த காரியம் நடக்கும். நம்ம பைபிள் படிக்கும் பொழுது யோசிக்கணும், என்ன பண்ணணும், சும்மா படிச்சுட்டு போக கூடாது, இது ஏன் நடக்குது. அப்படி யோசிக்கும் போது தான் ஆவியானவர் பேசுவார். யார் பேசுவார்? ஆவியானவர் பேசுவார். ரெண்டு விதமான கேள்வி, என்ன கேள்வினா, இயேசுக்கு எப்படி தெரியும் மீன் வாயில காசு இருக்குன்னு சொல்லி, அது ஒரு அன்சர் முதலே இருக்குது. அவன் உள்ளுக்கு வந்து சொல்றதுக்கு முன்னே இயேசு சொல்லிட்டு வைப்பான்னு சொல்லி பேசிட்டார். ஆமாவா இல்லையா? அப்ப ஒரு மீனவை பிடிக்க போறோம், அந்த மீன் வாயில காசு இருக்குன்னு இயேசு தெரியாம இருக்குமா? தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, மீன் வாயில எப்படி காசு வந்திருக்கும். இப்ப எல்லாத்துக்கும் அதான் கேள்வி, நீங்களா பார்க்கும் பொழுது அப்படித்தான் எனக்கு தோணுது. ஹல்லேலூயா. பைபிள தெளிவா எழுந்த கிடையாது, பைபிள்ல தெளிவா. ஆனா மனுஷன் உள்ளுக்கு போடாம மீன் வாயில வந்திருக்க, ஏன்னா இயேசு மேஜிக் செய்யல. இயேசு ஏன்னா அவர் மேதி செய்யறா பாக்கில காசு கையை விட்டு காசு எடுத்துருக்கலாம், ஏன் கடலுக்கு போடணும். ஆமாவா இல்லையா? அப்ப நிச்சயமா யாராவது விளாண்டு தினமா அங்க தூக்கி உள்ளுக்கு போட்டிருக்கலாம், அது மீன் வாயில ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரொம்ப காமனான ஒரு திங், ரொம்ப காமனான ஒரு திங். ஹல்லேலூயா. இயேசு நினைச்சதா பாக்கில கை விட பொழுது, ஆமாவா இல்லையா? ஆனா கரன்சி ஓடிடக்கூடாது, கரன்சி ஓடிடக்கூடாது. எவ்வளவு தூக்கி போட்ட பணம் அது மீன் வாயில மாட்டிக்கிச்சு, அது இயேசுக்கு தெரியுது. இப்ப எங்க போய் தூண்டி போடும்போது அந்த மீன் இங்கதான் அழிஞ்சிட்டு. பாருங்க, இதே சம்பவம் பைபிள்ல பார்க்கலாம். இரவு முழுதும் அவங்க மீன் பிடிச்சிருக்காங்க, ஒண்ணுமே மாட்டல. பகல சொல்லி போய் வலது பக்கம் வலைய போடுன்ற சொல்றாரு, வலைய போடு சொல்ற. ஹல்லேலூயா. இப்ப வலைய போடும் பொழுது வலை பிச்சுட்டு போற அளவுக்கு பாருங்க, இயேசுட தகப்பன் அதுல ஏர்த்லி ஃபாதர் வந்து ஒரு கார்பெண்டர். மீனை பத்தி இயேசுக்கு ஒண்ணுமே தெரியாது, கரெக்டா சொல்றாரு, நீ வலது பக்கம் போய் வலைய போடு, அங்க மீன் அதே மாதிரி ரெண்டு படகு நிரம்புற அளவுக்கு மீன் பிடித்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப
வெளியே கடல் பார்க்கறதுக்கு உள்ள எங்களுக்கு தெரியும், இயேசுவ கண் பார்வைக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அப்ப நிச்சயமா யாராவது ஒரு ஆள் அந்த பணத்தை அங்க தொலைச்சிருக்கணும், அந்த காசு அங்க ஏத்துக்கிறீங்க இந்த காரியத்த ஏத்துக்கிறீங்க இல்லையா? ரொம்ப டவுட்ஃபுல்லா பாக்குறீங்க. நிச்சயமா ஒரு ஆள் தொலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நான் யோசிச்சேன், யாராவது ஒரு ஆட்டுதனமா தூக்கி போட்டு அப்படியே கீழே படுகை போக்கி விழுந்திருக்கலாம், கடல்ல விழுந்திருக்கலாம், அது மீன் வாயில மாட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. நான் பைபிள போட்டிருக்கு, இது கடல் தரையில் கடல் என்று போட்டிருக்கு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில கூட சில காரியங்கள் விளாட்டு தினமா இருந்து நம்ம தொலைச்சிருக்கோம். விளாட்டு தினமா சொல்லுங்க, விளாட்டு தினமா இருக்கு. சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு சும்மா கொடுத்துருக்கிறார், நம்ம அதுக்கு உழைப்பு போட்டிருக்க மாட்டோம், கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம், ஈஸியா வந்திருக்குது. அதை நீங்க கண்ணீர் இருக்க மாட்டீங்க, வேறு விசித்து இருக்க மாட்டீங்க, அது ஈஸியா உங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அருமை தெரியல, விளையாட்டு தினமா இருந்து என்ன பண்ணிட்டீங்க? கர்த்தர் பேசுகிற உங்களிடத்துல ஆண்டவங்க பேசிட்டு இருக்கிற பொழுது ஹல்லேலூயா, அதை நீங்க துரைச்சிட்டீங்க. பல தடவை ஆண்டவங்களை வாட் பண்ணிருக்கலாம், சொற்பொழு தெரியும் உங்களோட ஊழியக்காரங்க மூலியமா, வசனங்க மூலியமா கர்த்தர் உங்களை வாட் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அதை அலட்சியப்படுத்த அந்த காரியத்தை துளைச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. அது ஒரு உறவாக இருக்கலாம், இட் குட் பி எ ரிலேஷன்ஷிப். நீங்க அதிகமா நேசித்த ஆட்களாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். நீங்க விலை கொடுத்து யாரும் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அது வேல்யூ என்ன? இந்த விளையாட்டு தினம் வந்து நீங்க காரியத்தை தொலைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை தொலைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் கூட பேசுவார். சம்ஹவ் ஹி வில் வார்ன் யூ. உங்க உள்ளத்துல அந்த காரியம் தோன்ற ஆரம்பிக்கும், நம்ம என்ன பண்ணுவோம்? அலட்சியமா இருப்போம். இங்க நிறைய காரியத்தை குறித்து நம்ம அலட்சியமாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அலட்சியமா இருக்கும். அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை கூட அப்புறம் பாத்துக்கலாம். பிறகு இயேசு உடம்பு தெரிந்தீங்களா? கடைசி நிமிஷம் நம்ம தெரிந்தீங்களா? இப்பதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க தவிர்த்து அதை குறித்து நம்ம சீரியஸாவே இல்லை. எப்படி இல்லை? சீரியஸாவே இல்லை. ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில கூட ஒரு சம்பவம் நடந்தது. நான் அதிகமா நேசித்த என்னோட பாட்டி, என்னை தூக்கி வளர்த்தேன். எங்க பாட்டி நல்லா பாசமாவே வளர்த்தாங்க. இப்போதுமே அவங்ககிட்ட தான் ஓடி ஓடி போய் பேசுவேன். அவங்க மடியில படுத்திருப்பேன். 2012 அவங்க நிரந்தரமாக எங்கள்கிட்ட பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அவங்க புரிய நிலைமை கேட்கும்போது நம்ம வேலை இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் பாட்டி பாட்டின்னு ஓடுறாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, நிறைய ஆட்கள் தெரியணும். இப்போ பாட்டி நம்மளுக்கு தேவையில்லை. பாட்டி நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கும் பொழுது தான் நம்ம கண்டுக்க மாட்டோம். நினைப்போம் பிறக பார்த்துக்கலாம், இங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்கன்ட்டு. பட் ஐ டிட் நாட் ரியலைஸ் தட் வாஸ் த லாஸ்ட் டே. அதுதான் கடைசி நாள் அவங்களுக்கு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு நாள் வேலை முடிஞ்சிட வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் தான் பிளான் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி, இவங்கெல்லாம் ஃபோன் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சைலண்ட்டில் வச்சுட்டு நான் படுத்துங்கிட்டு இருக்கிறேன். அப்பயும் ஒரு 10 or 9:30 இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு ஃபோன் ரிங் பண்ணுது, நான் பார்க்குறேன், வெளிச்சம் வருது. அதை பார்த்து ஃபோனை தூக்கி பார்க்க எங்கள் பாட்டியோட நம்பர் எப்பயராவது சரியா நினச்சி இவங்களுக்கு வேலை இல்லை. சரி, பிறகு 10:30 நம்ம எழுந்து ஃபோன் அடிப்போம், ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு ஃபோனை வச்சுட்டு நான் தூங்குறேன். ஃபோன் அன்சர் பண்ணவே இல்லை. 10 எங்கள் அம்மா அது கதவு தட்டுறாங்க. டே, பாட்டி கீழே விழுந்துட்டாங்கடா. இல்லை, விழுந்துட்டாங்களா? அப்போ கூட நம்ம என்ன தோணல அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி நேராக வீட்டு போய் பார்க்குறோம். அவங்க டெட் பாடியாக தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? டெட் பாடி. ரொம்ப விளாட்டு தினமும் நான் இருந்தேன், 2012 ரொம்ப விளாட்டு தினம். அந்த அருமை எனக்கு தெரியல. பாட்டியோட பாட்டி உடல் இருக்கிறதே எனக்கு அந்த வேல்யூ எனக்கு தெரியல. அங்கே போய் பார்க்கும் பொழுது அவங்க படுத்திருக்க நிலைமையை பார்த்து நம்ப முடியல, பாட்டி போயிட்டாங்க என்று நம்ப முடியல. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி முதல் ஆளா யார்த்தமா கால் பண்ணி இவர் தான் கால் பண்ணிட்டுருக்காங்க. கீழே விழுந்த உடனே கீழே நவந்து நவந்து நேரம் ரூமுக்கு வந்து ஃபோனை தூக்கி எனக்கு கால் பண்ணாங்க. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? விளையாட்டு தினம் தூங்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐ டிட் நாட் வேல்யூ த ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. பிறகு பார்த்தேன் ஸ்டூலே அவங்க தம்பிக்கு கால் பண்ணி, அவங்க தம்பி ரொம்ப தூரமாக இருக்கிறார், சன்வீல் இருக்கிறார். அவர் வந்து சார், நான் வீடு பக்கம் தான் இருக்கிறேன், அவங்க போயிருக்கேன், நான் போகலை. அதுக்கிட்ட அவங்க உயிர் போயிடுச்சு. நேபர்ஸ் வந்து கேட்டை உடைச்சி உள்ளுக்கு வந்து அவங்கள பார்த்து தான் இதான் உள்ளுக்கு போற முடிஞ்சது. ஹல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாக மாறிடுச்சு. அப்போ தான் ஆண்டு எடுத்தார், இனி இருக்கிற உறவை பத்திரமாய் பார்த்துக்கொள்ளு,
look after those who are still alive, appreciate everybody. இனிக்கு நம்ம ஏதே தாழ்மையை விட்டுக்கணும், இனிமேல் தப்பு இருக்குன்னு இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம எல்லாமே இப்படிதான் இருக்கணும். நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த சில உறவுகள் நம்ம அப்ரிஷியேட் பண்றதில்லை, ரொம்ப அலட்சியமா இருக்கும். ரொம்ப எப்படி இருக்கும், அலட்சியமா இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம். We don't respect, we don't value any relationship. எந்த உறவு, இந்த உறவுகள் எல்லாம் யார் கொடுத்திருக்கிறா, யார் கொடுத்திருக்கா? இயேசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த நாள்களும் ஒவ்வொருமே யோசிப்பீங்க, பாட்டி குறித்து அவங்க இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்கள போய் பார்த்துட்டு நல்லா இருக்குமே. பிகாஸ் when she was alive, I did not appreciate. ஹல்லேலூயா. இந்த தவறு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கிறீங்க, எங்கேயோ போயிட்டீங்களா, இங்கே தானே இருக்கிறீங்க. இமோஷனல் ஆகும், நாங்கள் இமோஷனல் ஆகல. நான் பல தடவை இதை பற்றி அழுதுருக்கேன். So no, nothing left. இனி இருக்கிறத இருக்கிற காரணத்தை நம்ம பார்க்கணும், ஓர ஓட்டத்தை நம்ம பார்த்தா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன மாதிரி பிளஸிங் கொடுத்தாலும் அப்ரிஷியேட் தட். ஹல்லேலூயா. அந்த நாளில் அந்த எவ்வளோ ஒருத்தர் தொலைத்த அந்த காசு, அந்த காசை பண்ணோம், இயேசுக்கு என்னவா மாறிடுச்சு, என்னவா மாறிடுச்சு, காணிக்க பண்ணவா மாறிடுச்சு. இட் பிகம் அன் ஆஃபரிங். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில காரியங்கள் நீங்கள் தொலைக்கும் பொழுது ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்கள் கேட்கலாம் எங்கே திருப்பி வரவேலன்ட்டு, அது தேவனுக்கு என்னவா மாறுது, என்னவா மாறுது, காணிக்காக மாறுது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம தொலைக்கும் பொழுது நம்ம உள்ளத்தில் நம்ம உடைக்கப்படும், நம்ம ஆவி நொறுக்கப்படும். ஆமாவா இல்லையா? நீங்கள் வாசிங்க சங்கீதம் 51:17. அது ஒரு காணிக்கையாய் கர்த்தருக்கும், அது நிமித்தம் நீங்க உடைக்கப்படுகிறீங்க. Therefore, appreciate what you have. Hallelujah. But jabam pudding, ஆண்டவரே நீங்க எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறீங்க. என் வாழ்க்கை எதை இழந்தாலும் அதை குறித்து நம்பி துதிக்கிறேன், நான் உண்மை துதிக்கிறேன். யோகி எல்லாத்தையும் என்ன பண்றான், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்த கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்றான், துதிக்கிறான். ரெண்டாவது கருத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மோசே என்ற மனுஷன் இஜிப்து தேசத்துல அவனுடைய சிங்காசனத்தை இழந்து விட்டான். என்ன தெரியும், சிங்காசனம். Hallelujah. இங்க வாசிங்க யாத்திரகம் 2 வசனம் 11-15 வாசிங்க, விளக்கப்படுத்துறேன். சரி, நானே உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன், நீங்க எழுந்துக்கொள்ளுங்க. யாத்திரகம் 2:11-15. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, மோசே ஒரு ஹெப்ரியர், ஒரு ஹெப்ரியர் மனுஷன். இவன் பாரனோட அரண்மனையிலே வளர்றாங்க, பாரனோட வளர்றான். ஒரு நாள் நினைக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, வெளியே போய் அவங்க ஜனங்களை பார்க்கும் பொழுது ஒரு இஜிப்தில் என்ன பண்றான், அடிமையில் இருக்கிற ஹெபிரியரை ஒருவனை அடிக்கிறத அவன் பார்க்கிறான். ஹல்லேலூயா. பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, கோபத்துல அந்த இஜிப்தில் கொன்று போடுறான், என்ன பண்றான், கொலை செய்கிறான். ஹல்லேலூயா. அப்புறம் கொலை செய்ய என்ன பண்றான், ஒரு மண்ணில போட்டு புதைச்சு மறைச்சிடறான். ஹல்லேலூயா. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, மறுநாள் மறுபடியும் வெளியே போய் பார்க்கறேன். அங்கே போய் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த தடவை ரெண்டு எபிரேயரும் சண்டை போடுறாங்க. என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே எபிரேயர் தான். நேற்று வந்து ஒரு இஜிப்து ஒரு எபிரேயர் அடித்தான், ஆனால் இன்னைக்கு ரெண்டு எபிரேயரும் என்ன பண்றாங்க, சண்டை போட்டுக்கிறேன். அதை பார்த்து ஏன் இங்கே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுறீங்க அப்படி கேட்க பொழுது, அதை தவறு பண்ண கேட்குறேன், உன்னை யார் எங்களுக்கு நியாயாதிபதியாக மாத்துது, நீ யார் எங்களை நியாயம் தீர்க்கிறதுக்காக. இப்ப என்ன, நேத்து அவனை கொண்டதை போய் என்ன கொல்ல போறியா, நேத்து இஜிப்தின் கொண்டதை போல என்னை நீ கொல்ல போறியான்னு கேக்குறான். அதை கேட்ட உடனே மோசம் நினைச்சான், விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. உடனே அவன் இஜிப்து தேசத்தை விட்டு இங்க போறான், ஒன்னாந்திரத்துக்கு போறான். பைபிள்ல போட்டிருக்குது, பாரனும் அதை குறித்து கேள்விப்பட்டு அவனை கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா மோசம் எஸ்கேப் ஆயிட்டான். அப்போஸ்தலர் 7:21-22 எடுத்து வாசி. ஏழாவது அதிகாரம்
ஹல்லேலூயா.
அங்கதான் பொறுமையும் கற்றுக்கொண்டான், அங்கதான் பசி என்னன்னு கத்துக்கிட்டான், அங்கதான் தாகம் என்னன்னு கத்துக்கிட்டான், கஷ்டம் என்னன்னு கத்துக்கிட்டான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தர் எப்படி உருவாக்குறாரு பாருங்க. சில நேரத்துல உங்க பலவீனத்தை நிமித்தம் நீங்க கீழே விழுகிறீங்க, ஆனா அந்த பலவீனத்தை கர்த்தர் பயன்படுத்துவார் உங்களை உருவாக்குறது. God will use the very same weakness to shape you to be what he wants you to be. Hallelujah. Hallelujah. நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் வசனம் 10. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் வாசிங்க. சில பேர் கேக்குறீங்க இல்லையா, ஏன் கர்த்தர் முதலே தடுக்கலன்னு சொல்லி வாசிங்க 2 கொரிந்தியர் 7 10. மனம் திரும்புதலை கொண்டு சில நேரத்தில் சில துக்கங்கள் கர்த்தர் அனுமதி கொடுப்பார், நீங்க மனம் திரும்பணும் என்று சொல்லி. மோசியோட ஸ்பிரிட் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது, மோசியோட சொந்த ஆவி அவன் சொந்த ஆவி அவனால் அடக்க முடியாது. அப்ப அந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதி கொடுத்தார், அப்பதான் அவன் மனம் திரும்புவான் என்று சொல்லி. ஆனா மன திரும்புதல் தான் ரட்சிப்புக்கு கொண்டு போக முடியும். Your repentance is your way to salvation. Hallelujah. Hallelujah. அப்ப அந்த வனாந்தரத்துல மோசி மன திரும்புது, அவன் கோபத்தினால இறந்துட்டேன்னு சொல்லி மன திரும்புகிறான். அனுமதி கொடுப்பேன் தெரியுமா நம்ம உருவாக்குறதுக்காக. When you lost certain things, சில காரியத்தை இழக்கும் பொழுது அது உங்களுக்கு வேதனையை கொடுக்கும், வலி வேதனையை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆனா அங்கதான் கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிற மனுஷனாய் உங்களை உருவாக்குவார். That's where he can shape you to be the person whom he wants you to be. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எப்போ ஒரு காரியத்தை இழக்கிறீங்களோ அப்பதான் உங்க உள்ள உடைக்கப்படும், அங்கதான் கர்த்தர் தெளிவாய் பேச முடியும். ஒரு மனுஷனுக்கு எல்லா அவன் கையில் இருக்கும் பொழுது அவன் தேவன் சத்தத்தை கேட்க மாட்டான், பேச விரும்புறேன் கொஞ்சம் யோசிக்க மாட்டான், நான் சேருதான் சேர்ந்து போயிட்டு இருப்பான். ஆனா ஒரு சில காரியத்தை இழக்கும் பொழுதுதான் அவங்க ஸ்டாப் பண்ணி நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு காரணம் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அவன் நிதானமா கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் பைபிள் வந்து பட்டிருக்கு பிரசங்கில, இந்த ஞானம் சும்மா ஈஸியா வராது, பலியோட தான் வரும். Wisdom comes with sorrow. நீங்க அநேக ஞானிகளை நம்ம பார்க்கிறோம், ஞானமுள்ள ஆட்களை பார்க்கிறோம், இவங்க வாழ்க்கையில் நிறைய பாடுகளை கடந்து போயிருப்பாங்க, அந்த பாடுகள் தான் அவங்களுக்கு பெரிய பாடமாய் மாறி இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இந்த ராத்திரி நீங்க வரும்பொழுது கீழோடு வந்திருக்கலாம், ஏதை இழந்து எதுல என்னை விட்டு போயிருச்சுன்னு சொல்லி ஆண்டு கேள்வி, ஆண்டவரே இந்த எங்க தப்பு பண்ணுங்க, எதனால இந்த பிளஸ்ஸிங் இந்த காரியம் என்னை விட்டு விளங்கினது, வாய் டிட் ஐ லூஸ் திஸ் பிளஸ்ஸிங், ஏன் இந்த ஆசீர்வாதம் நிரந்தரமா போச்சு, கொஞ்ச நாளைக்கு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன், ஏன் என்ன காரணம், நான் எங்க தப்பு பண்ணேன்னு சொல்லி நீங்க நிதானமா ஆண்டவரை கேட்டு கத்து நிச்சயமா காமிப்பார், நிச்சயமா காமிப்பார். நம்ம எப்போது நினைக்கிறோம் ஒரு சில காரை விட்டு போக பொழுது அவங்க தான் செல்ல இவங்க தான் செல்லட்டு, மோஸ்ட் ஆஃப் த டைம் த ப்ராப்ளம் இஸ் வித் அஸ். அநேக நேரத்துல பிரச்சனை வெளியில நம்மளுக்குள்ளதான் இருக்குது. எங்க இருக்குது? நம்மளுக்குள்ளதான் இருக்குது. நம்மளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சரியில்லை, அது சரிப்படுத்துறதுக்காக கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப மோசே தாழ்மையோட அந்த வனாந்தரத்தை பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒரு பரிசுத்த அழைப்பு அவனுக்கு கொடுக்கிறார். கேவ் எ ஹோலி காலிங். ஹல்லேலூயா. பாருங்க எத்தனை வருஷம், 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறோம், பிறகுதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு மறுபடியும். அப்ப 80 வயசுல தான் அவன் ஊழிக்க ஆரம்பிக்கிறான், 120 வயசு ஊழிக்க போகுது. தட் வாஸ் தி லாஸ்ட் ஃபைவ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தனை ஆயத்தப்படுத்த எத்தனை வருஷமானோ கர்த்தர் காத்துட்டு இருப்பார். இஃப் யுவர் பிளெஸிங்ஸ் ஆர் டிலேயிங், உங்களோட ஆசீர்வாதங்கள் தாமதமாகிக்கொண்டு இருக்குதுன்னா டோன்ட் பி சர்ப்ரைஸ், இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் நாட் சேஞ்சிங். நீங்க ஆச்சரியப்படுறது ஒண்ணுமே இல்லை, நீங்க மாற மாட்டீங்க. நீங்கள் மாறாமல் கர்த்தர் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற காரியத்தை கொடுக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு சேஞ்ச். அதுக்கு நீங்க பாத்திரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. You can never expect for the grace of God.
ரட்சிக்கப்படும் பொழுது நீங்க ஒண்ணுமே கேட்டிருக்க மாட்டீங்க, அது தானே வந்து நிற்கும். அது கிருபை. அதே குழந்தை கிடைக்கிற கிருபை. இப்ப நீங்க ஆவியில வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. யூ மஸ்ட் நோ யுவர் பார்ட். உங்களோட பங்கு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரும் பொறுமையா காத்துட்டு இருப்பாரு. எப்ப நீங்க மாறுவீங்க அப்படின்னு சொல்லி நேரம் வரும்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. மோசே சத்த தேசத்தை கீழ்படுது தன்னை மாத்திக்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்த அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது எல்லாம் மாறுச்சு. ஒரு வனாந்திரத்துக்கு போயிட்டு ஆடு மேய்க்கணும் என்னவன் தான் இருந்தான். ஆனா கர்த்தர் மறுபடியும் அவனை தேவ சடங்குகளுக்கு மேற்பனாய் மாத்தி விட்டார். ஹல்லேலூயா. உபாகம் 34 பத்தாவது வசனம், 10-12 வாசிங்க. Deuteronomy 34 verse 10 to 12. அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லோருக்கும் பிரத்யட்சித்துமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலின் அப்புறம் எழும்பினதில்லை என்று தீர்க்கதரிசி மோசேக்கு அப்புறம் எழும்பினதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் மோசேக்கு அப்புறம் எழும்பினதே இல்லை. படிச்சு முடிச்சிட்டீங்களா? ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, மோசே பாருங்க, ஆண்டவரைக்கும் சாட்சி சொல்றாரு. பைபிள் ஆண்டவர் சற்று மோசே கூட யாரும் எழும்பினது கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதே கிடையாது. ஹல்லேலூயா. மோசே நினைச்சா பார்வனாகனதான் பெரியவனாக இருக்க முடியும், அதான் பெரிய காரியம் சொல்லி. ஆனா ஆண்டவர் சரித்திரத்திலே பெரிய தலைவனாய் அவரை மாத்தினார். ஹல்லேலூயா. அவன் எழுந்தது ஒரு ஒரு மனுஷன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை. ஆனா கர்த்தர் பரலோக ராஜ்யத்திலேயே ஒரு சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். தி கிரேட்டஸ்ட் லீடர் இன் தி கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதே போல நீங்க எழுந்ததை பார்க்கும் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். God will give you greater things. Hallelujah. இப்ப உங்க நீங்க தொலைத்திருந்த நாட்கள்ல எழுந்த நாட்கள் நீங்க அவமானத்தை கடந்து போகலாம். நீங்க நினைக்கல இனி எழும்பவே முடியாது. அதான் மோசே நினைச்சான். ஆனந்தத்துல இனி எழும்பவே முடியாது, இனி எனக்கு சான்ஸே இல்லை, ஒரு ஹோப் இல்ல நினைச்சான். ஆனா எங்க இருந்த கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்து பெரிய தலைமை மாத்திரம் பாத்தீங்களா? That is our God. இது உலகத்தினால் தள்ளப்பட்டதோ புறக்கணிக்கப்பட்டதோ கர்த்தர் அதுதான் பயன்படுத்துவார். எந்த ஜனங்க மோசே வேண்டான் தள்ளினார்களோ, நீ யார் எங்களுக்கு நியாயத்துக்கு கேட்டோம், அவங்களே நடத்துறது கர்த்தர் மறுபடியும் கொண்டு போனார். மறுபடியும் கொண்டு போனார். ஹல்லேலூயா. அதே தேவன் நீங்க எழுந்ததை பார்க்கலாம், பெரிய காரியங்களை உங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல பாத்துருங்க, பெரிய காரியம். சில காரியங்களை விட்டு நீங்கிறதுனா, சில கரை விட்டு விலகுதுன்னா, அது உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக. When you lose certain thing, you are going through a painful situation, but God is preparing you for greater things. சில காரியம் நவுத்தப்படும் பொழுது விட்டு விலகும் பொழுது அது உங்களுக்கு வழியை கொடுக்குது. அந்த வழி உங்களை உருவாக்குறதுக்காக. எதுக்காக தெரியுமா? வரப்புற ஆசீர்வாதத்தை தாங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் தகப்பன், சவுளோட தகப்பன் தொலைந்த கழுதைகள். சவுல்ஸ் ஃபாதர் லாஸ்ட் தி டோக்கி. ஹல்லேலூயா. 1 Samuel 9:3-4 வாசி. Samuel 9:3 தமிழ்ல வாசிங்க கேட்கலாம். அப்படியே அவன் மலைகளையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிப் நாட்டு கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. ஒரு காரியத்தை இங்க சவுலும்
சவுளோட தகப்பனோட கழுதைகள் காண போச்சா, என்ன காண போச்சா, இந்த காலத்துல கழுதை காணும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனா அந்த காலத்துல அதான் பெரிய ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி, அதான் வேலை இருக்குது எல்லாத்துக்கும். ஹல்லேலூயா. அப்ப எத்தனை கழுதை காணாமச்சும் போட கிடையாது, கழுதைகள் காணப்பட்டுமே few of them missing. ஹல்லேலூயா. அப்ப சவுல் தகப்பன் சொல்றாரு, நீ போய் தேடிட்டு வா, கூட சில வேலைகளை கூட்டிக்கிட்டு அந்த கழுதைகளை போய் தேடிட்டு வான்னு அனுப்புங்க. இவங்களை போய் தேடுறாங்க தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. இப்ப இரட்டி இருச்சு, என்ன ஆயிடுச்சு, வசன வாசிங்க, 5-6 வாசிங்க. இப்ப அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்த போது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அப்பா கழுதைக்கு ஃபீல் பண்ணிருப்பாரு, இப்ப ரொம்ப லேட் ஆச்சு, நம்மள கூட ஒரு வார்த்தை பண்ணிட்டு போன் விட்டு கேட்கணும். அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். சொல்றாங்க, இந்த பட்டணத்திலே இங்க ஒரு தேவ மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் தப்பாம அப்படி நடக்கும். அங்கே போவோம். ஹல்லேலூயா. பைபிள் ஒரு தீர்க்க தரிசி, அந்த தீர்க்க தரிசியோட வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழுகலன்னா அது சாமுவேல் தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா. அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். நம்ம போய் அவர் போய் பார்த்தோமா கழுது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம், அவர் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி சவுளோட வேலைக்காரன் சவுளை பார்த்து சொல்றான். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, யாரை தேடி போறாங்க, சாமுவேலை தேடி போறாங்க. விளையாட்டுதல் சில நேரத்துல சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்குது, ஏன் தெரியுமா, அது உங்க கர்த்தர் இடத்துல சேர்க்கிறதுக்காக. God has made it in this way. Hallelujah. அதான் நீங்க உங்க காரியத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க எப்ப நினைக்கிறீங்க காரியம் உங்க கையை மீறி போயிருச்சுன்னு சொல்லி, எல்லாமே அவர் கைக்குள் தான் அடங்கி இருக்குது, அவர் தான் இடத்துல நடத்துகிறார். படிங்க, படிச்சு கொடுங்க காரியத்தை. அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். ஒரு அரசனாக ஒரு ராஜாவன் அபிஷேகம் பண்ண போற அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கழுதை காண போறதுக்கு முன்பாகவே ஆண்டவருக்கு தெரியல காரியம் நடக்கும். அப்ப அந்த கழுதை காண போறதுக்கு யார் காரணமா இருப்பார், இயேசு. ஹல்லேலூயா. When certain things are being removed from your life, it is God's doing.
அது யார் செய்கிறா? தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. இது அழகா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் இடத்துல ஒரு மனுஷனை அனுப்புவேன். ஆனா சவுலோட கதை படிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஆண்டவர் சவுலிட்ட போட்டு சொல்ல கிடையாது. நீ அபிஷேகத்தை பெறணும் சாமியில் சொல்ல கிடையாது. ஒரு வேலைக்காரன் சொல்றான், நீங்க போய் பார்த்து கேட்டு பாப்போமே அப்படின்னு சொல்லி. So you must understand what's really happening in your life. சில நேரத்தில் சில காரியங்கள் இழக்கும் பொழுது, தொலைக்கும் பொழுது, அதுக்கு பின்னாடி யார் தம்பி நிற்கிற? ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். நீங்க அநேக இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு தேவையோட வந்திருக்கிறீங்க. யார் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறா? இயேசு. நீங்க ஒரு தீர்வுக்காக வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ஏதாவது சொல்லுவாரா? ப்ரொஃபஸி ஏதாவது சொல்லுவாரா? நம்ம இடத்துல தீர்க்க தரிசனமா பேசுவாருன்னு வந்திருக்கிறீங்க. ஆனா வேற ஒரு காரியத்தை கத்து உங்களுக்கு வைத்திருக்கிறார். Most of the time, it is not your expectation to be fulfilled, but God has something beyond than that. நீங்க எதிர்பார்த்த காரியங்களை நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாய் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க தொலைச்ச காரியம் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்குது. ஏன் தெரியுமா? தேவனை சந்திக்கிறதுக்கு. யார சந்திக்கிறதுக்கு? தேவனை சந்திக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. God has to deal with you in this way. ஆண்டவர் இப்படியாய உங்ககிட்ட பேசணும். ஏன்னா நம்ம அழகா சொன்னா கேட்க மாட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழகா சொன்னாங்க கேட்க மாட்டோம். அது சில காரியத்தை நம்ம தொலைக்கும் பொழுது, சாரி சில காரியம் விட்டு விலகும் பொழுது, அப்பதான் சரி ஆண்டவர் எங்கேயாவது பேசுவாரா, எங்கேயாவது போனா ஏதோ தீர்வு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம தேடி வருவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல எல்லாமே கரெக்டா இருந்தா இந்த சேர்ச்ச எனக்கு 10 பேர் தான் உட்கார்ந்து இருப்பீங்க. 10 பேர் கூட எண்ணி பார்க்கலாம் இருக்கீங்களேன்னு சொல்லி. ஆனா ஏதோ ஒரு காரியம் இல்லை, ஏதோ ஒரு காரியம் நீங்க தொலைச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை மட்டும் சமாதானத்தை நீங்க இழந்துட்டீங்க, தொலைச்சிட்டீங்க. That's why you are here. God knows how to deal with his sheep. அவரோட மந்தைகளோட எப்படி பேசணும்னு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He knows how to handle you. உங்களை எப்படி நடத்தணும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சாட்சியை எனக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சாட்சியில ஒரு சகோதரர் எழுந்திருக்காரு, அவர் வாலிப நாட்கள்ல ஆண்டு அவ்வளவு நெருங்கி நடந்திருக்கிறார். தேவன இடத்துல பேசுவார், அதிகால 3 மணிக்கெல்லாம் வந்து பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு உறவு எனக்கு இந்த மாதிரி சாட்சி பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆண்டு பேசுறாரு பாருங்க, ஆண்டு பேசுற சாட்சி பண்ண கிராம வழியா உலகத்துல யாரு பேசுறாங்க? கர்த்தர் நம்ம இடத்துல பேசுறது பெரிய காரியமா இல்லையா? பெரிய காரியம். இட்ஸ் எ கிரேட் பிளெஸிங். நீங்க நிறைய பேருக்கு ஏன் ஒரு குழப்பமான வாழ்க்கை தெரியுமா? என்ன முடிவு இருக்கணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஏன்னா கர்த்தரோட இடத்துல பேச கிடையாது. ஆனா தேவன் பேசுகிறது பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியம். அப்ப அவரு அதுல எழுதியிருக்கிற மாதிரி ரொம்ப நெருங்கி நடந்த ஆண்டு பேசுவார், ஒவ்வொரு நாளும் பேசுவார். இப்ப ஆண்டவர் பேசவும் ஆண்டு நெருங்கி நடக்கவும் ஒரு வாழ்க்கையில எல்லா நன்மையான காரியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. திருமண காரியம், நல்ல வேலை, நல்ல ஒரு வீடு, சொந்த வீடு, பெரிய காடு எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவரு தேவன இடத்துல பேசுறது குறைஞ்சிருச்சு. தேவன இடத்துல பேசுறது சிலதப்படுதான். எல்லாருக்கும் எல்லாம் க்ளோஸா இருப்பாண்டவர் கிட்ட. ஒரு காரியம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? இல்ல உடம்பே பண்ண மாட்டேங்குதானே, விலகி போயிருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு முள்ளு நம்ம வாணிக்கு இருந்தா நம்ம இரவு பகல ஆண்டவர் தாடும். ஒரு முள்ளு இருந்தாதான் ஆண்டவர் பார்த்தாரு. பவுல் ரொம்ப ஊனி ஊனி ஓடிட்டு இருக்கிறான், என்னை மறந்துடுறான். ஒரு முள்ளு அனுப்பி விட்டாரு. ஆண்டவரே வலிக்குது, தாங்க முடியல, இந்த முள்ளு எடுத்து போடுங்க, அப்புறம் ஜெபிக்கிறேன், கிருபை கொடுக்க போதும். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் ஐ லைக் த மனுஷன் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டான். டைம் டு டைம் என்ன பண்ணுவான், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு கரெக்டா உட்கார வைக்கணும், கரெக்டா உட்கார வைக்கணும். அப்போ ஒரு வழி, ஒரு வேதனை, ஒரு வியாதி வருது. அந்த வழி வரும்பொழுதுதான் ஆண்டு கிருபையை கொடுப்பீங்க, ஜெபிக்கும் பொழுதுதான். அப்ப நீங்க போய் போய் ஜெபி ஜெபிச்சு கிருபை பெற்றுக் கொண்டுவீங்க. எது வழி தாங்கிறதுக்கு, வழிய உக்குறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நிரந்தரம் இல்லை, அது நிச்சயமா ஒரு நாள் முடிவா எடுத்து போட்டுருவார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இவரு ஆண்டோட தூரமா போக ஆரம்பிச்சாரு. இப்ப ஆண்டோட ரொம்ப நாள் எதிர்பார்த்தது வரல, இப்ப ஒண்ணு ஒன்னா விட்டு விலக ஆரம்பிச்சிச்சு. பிசினஸ்ல லாஸ் வந்தது, அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆப்ஷன்ல போயிருச்சு, அது ஆப்ஷன்ல போயிருச்சு, எல்லாம் ஒன்னு ஸ்டீல் வச்சு கடைசியா வாடகை வீட்டுக்கு வந்துட்டாரா? இங்க வந்துட்டாரா? வந்துட்டு வீட்டு முன்னுக்கு வாசல உட்காந்து இருக்கும் பொழுது இந்த ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், இப்ப ஆட்டோல திருப்பி போறோமே பாத்திருக்கீங்க, இந்த ஒரு 3 டயர் ஒரு வாகனம் இருக்கு பாத்திருக்கீங்களா, அதுல போறோமேன்னு சொல்லி உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது வானத்தை பார்த்துதான் நம்மளுக்கு கடவுள் ஞாபகமே வரும் இல்லையா?
படித்த தேவன் மேலதான் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆனா உண்மையா ஆண்டு பக்கத்திலிருந்து நீ நோக்கி பாரு மகனே, நீ நோக்கி பாரு, பார்க்க மாட்டான். ஹாலேலூயா. உடனே ரூம் உங்களுக்கு போய் போய் கதவு பூட்டிக்கிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் மறுபடியும் ஒரு பக்கம் வரேன்னு தேட காமிச்சாண்டு ஆண்டவர் தேட ஆரம்பிச்சா. ஹாலேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தொலைச்சிட்டு நின்றீங்கன்னா எல்லாமே தொலைக்க ஆரம்பிச்சிருக்கேன். When you lost God in your life, you will lose everything. Hallelujah. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை மாத்திரம் தொலைச்சிடாதீங்க. If you ever do that, everything is gone. Everything is gone. Hallelujah. The ஊழியர் செய்கிற ஒரே ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டான். ஒருவேளை நான் ஆண்டவரோட உறவை நான் தொலைச்சிட்டேன்னா இந்த ஊழியமே கேள்வி நிற்காது, இந்த ஊழியமும் நிற்காது, அபிஷேகமும் நிற்காது, ஒன்றுமே கீழே இருக்காது, எல்லாம் ஒன்று ஒன்றா போயிடும். ஹலேலூயா. அந்த மனுஷன் பாடத்தை கற்றுக்கொண்டு தேவனை தேட ஆரம்பித்தார். மறுபடியும் படிப்படியாக கத்தர் உயர்த்த ஆரம்பித்தார். ஹலேலூயா. இன்னைக்கு நீங்க தொலைத்த சில காரியங்கள் உங்களை அவர் பார்ப்பு திருப்புறதுக்காக. ஹலேலூயா, ஹலேலூயா. நீங்க இன்னைக்கு ஒரு தீர்வுக்காக வந்திருக்கலாம், ஒரு தீர்வு கிடைக்குமான்னு வந்திருக்கலாம். ஆனா தீர்வு கிடைக்க கொடுக்கிறவரையும் உங்க கூட வரப்போகிறார். உங்க கூடவே அவர் வர போகிறார். ஹாலேலூயா. நீங்க வாசிங்க ஒன்று சாமுவேல் 10 அதிகாரம் 1-2. அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிறது போது பென்யமீன் எல்லையாகிய ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடி போன கழுதைகள் அகப்பட்டது, நீ தேடி போன கழுதைகள் அகப்பட்டது, அகப்பட்டது. இதோ இதோ தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு, கவலையை விட்டு உனக்காக, உனக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் சொல்றேன், நீ மறுபடியும் ஊருக்கு போ, பெஞ்சமீனத்துக்கு போ. அங்க போகும் பொழுது காணாம போன கழுதைகள் அங்க கிடைச்சிச்சு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அபிஷேகத்தை விட்டுருக்கிறார். இந்த அபிஷேகத்தை குறிக்கிறது தெரியுமா? இயேசுவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு அரசனாக கர்த்தன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க தொலைஞ்ச காரியத்தை தேடி வந்திருக்கிறீங்க, அதுக்கு மேல கர்த்தர் அவரே உங்களுக்கு தர போகிறார். He is going to give himself to you. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. இயேசு வந்துட்டார்னா நீங்க தொலைச்சதெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. இதெல்லாம் நீங்க என் தானாத்திரம் காணப்படுற கழுதைகள் காணப்போன உங்க வாழ்க்கை சில கழுதைகள் காண போயிருக்குதுங்களா? அந்த கழு திருப்பி வந்துடும். மனுஷன் தான் கோச்சிக்காதீங்க, ஏன்னா கழுதை தான் சொல்றேன், திருப்பி கண்டிப்பா வந்துடும். ஹல்லேலூயா. அது முதலாவது நீங்க இயேசுவை கண்டாடி இருக்கீங்க. ஹல்லேலூயா. கடைசியாக இயேசு 61:7 எடுத்து வாசிங்க. உங்கள் வெக்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இது நிமித்தம் தங்கள் தேசத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்க தொலைச்சதை பார்க்கணும், ரெட்டிப்பாய் கர்த்தர் தரப்போகிறோம். எழுந்த நிற்பாடு சபிக்க போறோம்.